அழைக்கிறான் மாதவன். குட் ஈவினிங் சார், நான் வெள்ளூர்லேருந்து பேசுகிறேன். என்னோடய கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுலேருந்து இப்போது ஒரு 2 மந்த்ஸ் ஆயிருக்கு. நிறைய சேஞ்சஸ்ஸு, நான் தான் இதானே எனக்கே டவுட் ஆகிற அளவுக்கு நான் ரொம்ப ரூடான பர்சனாக இருந்தேன். இப்போ இவ்வளோ யாரை பார்த்தாலும் ரொம்ப கைண்டாக இருக்கேன். ஈவன் எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்ட கூட நான் ரொம்ப கைண்டாக போகிறேன். நான் தானா இது அப்படின்ற முழுசாக எனக்கு டவுட்டாக இருக்குது. இது இந்த கிளாஸ் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுவும் இப்போ வரைக்கும் நான் மார்னிங்கில் என்னையே மீறி நான் ஒரு 3:30 எழுந்துருவேன். அது ஒரு ஹேபிட்டாக ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நான் ரெகுலராக இப்பயும் வீடியோஸ் பார்க்குறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய டாபிக் யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்த கிளாஸில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மன நிம்மதி, மன நிறைவு, வாழ்க்கை எப்படி வாழ்கிறது, எப்படிப்பட்ட கஷ்டங்கள் நம்மளோட லைஃப்பில் இருந்துகிட்ருக்கு, அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னக்கூடிய எல்லா பக்குவும் இந்த 21 நாள் கிளாஸில் கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.amsource.com அப்படின்னக்கூடிய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சர் ரூம் அவைலபிள் இருக்குது. அடுத்தடுத்து என்னென்ன கிளாஸஸில் என்னென்ன மாதிரியான ஷெடியூல்ஸ் நடக்க போகுது, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நடக்க போகுது அப்படின்றதும், இதுக்கு முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் ஆடியோ ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கணும். இறைவனை உணர்ந்தவர்களுக்கு வாழ்க்கை ஒரு வரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் இறைவனை உணர்ந்தவர்களுக்கு வாழ்க்கை ஒரு வரம், ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இறைவனை உணர்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கைன்றது வரமா, அப்படி இறைவனை உணரலை அப்படின்னா வாழ்க்கை ஒரு வரமாக இருக்காதா அப்படின்றக்கூடிய கேள்விகள்லாம் இருக்கும். கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தோம்னா புரியும். இப்போ உங்களுக்கு கையிலையோ அல்லது கால்லையோ அடிபடுது, இல்லை ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் ஒன்று வந்துடும். ஐயோ, நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு கூடிய ஒரு பயம். இப்போ இதுவே யாராவது ஒரு மக்கள் வந்துட்டாங்க, அவங்க கூட ஒரு கூட்டம் கூடிடுச்சு அப்படின்னா, ஓகே நம்மளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு கூடிய ஒரு மன தைரியம் ஒன்று வந்துடும். அந்த மன தைரியம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டரை பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே எப்படியா இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்க, ஏன்னா படித்த பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு கூடிய அந்த ஒரு பக்குவம் வந்துடும். இதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது சரி, ஏதாவது ஒரு விபத்துகள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கூட யாராவது ஒருத்தர் இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோம். இப்போது ஒரு பண பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான், அவன் நல்ல ஒரு வசதியாக இருக்கக்கூடிய பையன் அப்படின்னா உங்களுக்கு உடனே ஓகே நம்ம ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மன தைரியம் வருது. இப்போ இதுவே வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கூட உறவினர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கூடிய ஒரு தைரியம் வருது. இல்லை இன்னும் ரொம்ப ஏதோ இடத்து பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டுறீங்க, ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டுறீங்க, உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட சப்போர்ட் இருக்குது, யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் போது உங்களுக்கு அந்த பயம் அப்படின்றது இல்லை. அப்போது அண்ட சராசரத்தையும் ஆளக்கூடிய இந்த இறைவனை நீங்கள் உணர்ந்துட்டீங்க, அந்த இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்றத உணர்ந்துட்டீங்க அப்படின்னா எதுலேயுமே உங்களுக்கு பயம் இருக்காது. இந்த பயம் தான் வாழ்க்கையோட ஒரு முக்கியமான ஒரு பங்கே. நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துங்க. ஏன் மனிதன் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கான் அப்படின்னா, ஏன் ஒரு விஷயத்தை போய் பண்ணுறான் அப்படின்னாலே எல்லாமே இந்த பயத்தோட அடிப்படையில் தான். இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க அப்படின்னா, இப்போது இதை நீங்கள் இமீடியட்டாக பார்க்கலன்னா உங்களோட உயிர் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே பிரிஞ்சிடும் அப்படின்னா உடனே பண்ணிவிடுங்க, 2 லட்சரூபா ஆப்ரேஷனாலும் பண்ணிவிடுங்க, 10 லட்சரூபா ஆப்ரேஷனாலும் பண்ணிவிடுங்க அப்படின்னு கூடிய விஷயம் ஏன் அந்த இடத்துல வருதுன்னா, ஒரு பயம் எப்போ ஏற்படுதோ அந்த பயத்துக்கு நீங்கள் என்ன வேணால் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கீங்க. அது 10 லட்சரூபா கேட்டாலும் சரி, 1 கோடி ரூபா கேட்டாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த பயத்துக்கு பின்னாடி தான் ஒரு விஷயம் இருக்குது. அப்போது அந்த பயம் அப்படின்ற ஒரு உணர்வு ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த மாதிரி அறியாமையில் இருக்கும்போது தான் வரும். அப்போது இறைவனை உணர்ந்தவர்களுக்கு ஏன் பயம் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எல்லாமே இங்கே இறைவன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். செயல்கள் நம்மகிட்ட இருந்தாலும் அதோட செயல்பாடு அப்படின்றது வந்து இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத நல்லா கிளியராக புரிஞ்சுக்க முடியும். அப்போ என்ன, நான் தான் இங்கே பண்ணுறேன், நான் அப்படின்னக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் போகும்போது ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும், ஒரு சஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். நான் கேட்குறேன், எப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களால் மட்டுமே ஃபேஸ் பண்ண முடியலையோ, யாரையோ ஒருத்தர் சப்போர்ட்டு கூப்பிட்றீங்கள, எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விபத்தாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதோ, அனைத்து விஷயங்களுக்கும்
மூலமாக இருக்கக்கூடிய இறைவன் உங்க கூடயே இருக்கிறாரு, அவரை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க, அது வரமா இருக்குமா இல்லை வந்து ஒரு சாபமா இருக்குமான்னு. உணராத வரை உங்களுக்கு ஒரு சாபமா இருக்கும் இந்த ஒரு வாழ்க்கை. ஐயோ என்ன இப்படி நடக்குது, என்ன அப்படி நடக்குது, ஐயோ எனக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கு, என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு சாபமா தெரியும். எதுக்குங்க இந்த வாழ்க்கையை வாழ்றேன்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்பீங்க. எனக்கு இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பல பேர் அழுதுட்டு பேசுவாங்க. ஒன்றும் இல்லை, இறைவனை நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அந்த கணமே உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் இங்கே புரியும். ஏன், ஏதோ ஒரு அடிப்படையில் இந்த ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, இதை இறைவன் நடத்துகிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் புரியும் போது, ஓகே அவர் நடத்துகிறாருன்னு எனக்கு என்ன பிரச்சனை, நீங்களே என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை. இப்போ ஒன்றும் இல்லை, ரோட்டில் போகிறீங்க, இந்த சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதாவது இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம் அப்படின்னா இந்த சமுதாய சட்டத்திற்கு ஏற்றாரு போல் இந்த சிக்னலை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 300 ஃபைன் கட்டணும், 500 ஃபைன் கட்டணும் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் கமிஷனர் கூட போகிறீங்க, ஸ்பீடாக நீங்கள் போகணும், அர்ஜென்ட்டாக போகணும், கமிஷனர் தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு, யாருமே கமிஷனரை பிடிக்க முடியாதுன்னு வச்சுப்போம். அப்போ பிடிச்சாலும் நான் கமிஷனர்னு சொன்னார்னா விட்டுருவாங்க. அப்போ அவர் பின்னாடி உட்காந்து போகும்போது உங்களுக்கு தைரியம் இருக்குமா இருக்காதா? நீங்கள் என்ன தான் சிக்னல் ஜம்ப் பண்ணாலும் சரி, ஹெல்மெட் போடலனாலும் சரி, எந்த ஒரு தவறுகள் அங்கே நடந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் அவர் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும்போது அங்கே ஒரு விதி மீறல் நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியல. அப்போ என்ன காரணம், தன்னை மீறின ஒரு சக்தி இருக்குது, என்னை தாண்டி செயல்படக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் போது அந்த பயம் அப்படின்றது உங்களை விட்டு விலகிடுது. அப்போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடியது தான். அப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் யாருக்கு தான் லைஃப்பில் இல்லை? எல்லா பிரச்சனைகள் வந்தாலும் போனாலும் இங்கே வெளியே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவும் இறைவனை உணர்ந்தவர்களுக்கு பாதிப்பது கிடையாது. ஏன், இது யாருக்கு வந்திருக்குன்னு ஒரு கேள்வி அவங்களுக்கு ஒன்று வரும். அப்போ அது யாருக்கு வந்திருக்குன்ற ஒரு கேள்விக்குள்ளே டீப்பாக போனீங்க அப்படின்னா எதுவுமே உங்களை பாதிக்காது. இதனால தான் இந்த இடத்துல ஒரு கிருஷ்ணரோட உபதேசத்தை வந்து அப்ளை பண்ணணும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்ததோ அது நன்றாக தான் நடந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில். எது நடக்கிறதோ, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாக தான் நடந்துட்டு இருக்குது, என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லை. இறைவனோட செயல்படி எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. எது நடக்க இருக்கிறதோ, ஃபியூச்சரில் என்ன நடக்க இருக்கிறதோ அதுவும் சரியாக தான் நடக்கும். ஏன், இது எல்லாமே நான் தான் இயக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போது ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இப்போ வந்து வீடு இழப்பு ஆகுது, இல்லை பண இழப்பு ஆகுது, எந்த ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் உங்களுக்கு என்ன தோணணும், இங்கேயும் கிருஷ்ணரோட உபதேசம் உங்களுக்கு வரணும். எதை கொண்டு வந்தால் நீ இழப்பதற்கு, எது இன்று உன்னுடையதோ அது நாளே வேறொருவனுடையது. அப்போ இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடியது நாளைக்கு மற்றவங்கிட்ட போகும், இன்னொரு நாள் அவங்ககிட்ட இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகும். இதுதான் இந்த இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடு அப்படின்றது உங்களோட பேரில் எழுதப்பட்டிருக்கு. இன்னும் நீங்கள் உங்களோட தலைமுறை முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் இறந்ததுக்கப்புறம் யாருக்கு போகும், அடுத்த பிள்ளைக்கு போகும், அடுத்து திரும்ப அவங்களோட பிள்ளைக்கு போகும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். யார் அனுபவிக்கிறது? சும்மா இங்கே நம்ம சொல்லிக்கலாம் இது என்னோடது அப்படின்னு சொல்லி பேரில் எழுதி வச்சுக்கலாம். அப்போ என்ன, அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இங்கே நீங்கள் இருக்கும் வரை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். அப்போது அது என்ன, நான் பெருசாக அதை கொண்டு வந்தேன், நீங்கள் இறங்கும்போதே பெருசு பெருசாக கொண்டு வந்தீங்க, எல்லாம் இந்த நாட்டையே கட்டி ஆள்ற அளவுக்கு இந்த இடத்தோடையே நீங்கள் இறங்குனீங்க. இங்கே இறங்கும்போது நீங்கள் யாருன்னு தெரியாது, நீங்கள் போகும்போதும் யாருன்னு தெரிய போகிறது இல்லை. இப்போ நீங்கள் இங்கே இருக்கும்போது அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் அனுபவிச்சுக்கிறீங்க, சந்தோஷமாக இருந்துங்க, அவ்வளோதான். அப்போ அதே கணம் உங்களை விட்டு அது பிரிந்தாலும் நம்ம வரும்போது எப்படி இருந்தோம் அதே மாதிரியான நிலையில் தான் இப்போ இருக்கிறோம். அப்போ அதனால் சின்ன வருத்தப்படணும். இறைவன் ஒரு ஒரு உயிருக்கும் அந்த கணத்தில் எதை விதிச்சிருக்கிறாரோ அது நிச்சயமாக நடக்கும். அப்போது இந்த ஒரு ஒரு உயிருக்கும் உணவு அப்படின்றத நிச்சயமாக கொடுத்துருப்பார், தங்குறதுக்கு ஒரு இடம் அப்படின்றது நிச்சயமாக கொடுத்துருப்பார். அதுபடி நம்ம நடந்துக்கிட்டாலே சந்தோஷம். அப்போது இறைவனோட படைப்பில் இயற்கை அப்படின்ற ஒரு விஷயம் என்றும் தவறு செய்வது இல்லை அப்படின்றது எப்போ உங்களுக்கு புரியுதோ, அப்போ அது எப்போ நடக்கும், எப்போ புரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எப்போ இறைவனை நீங்கள் உணர்றீங்களோ அப்போ நடக்கும். அப்போ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும்போது புரியும் போது எதுவுமே உங்களை பாதிக்காது. அப்போ அது ஒரு வரமாக தான் இருக்கும் உங்களோட வாழ்க்கை, அது உணராதவரை உங்களுக்கு ஒரு சாபமாக இருக்கும். இப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எப்போ இந்த இறைவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்றீங்களோ, எப்போ இந்த இறைவன் அப்படின்னக்கூடிய ஒரு உத்தரவு உணர்றீங்களோ, வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் ஒரு வரமாக மாறும். அப்போது இறைவனை உணர்வதற்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்றத பார்த்து இறைவனை உணரக்கூடிய ஒரு பாதையில் பயணம் பண்ணுங்கள். நிச்சயமாக வாழ்க்கை சுபிக்ஷமாகவும், இந்த உலகத்திற்கு தேவையான பொருளாதாரமாகவும் இருந்தாலும் சரி, அருள் உலகத்திற்கு தேவையான அருளாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக உங்களை வந்து சேரும், நிச்சயமாக வந்து சேரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்போது அறத்தின் வழி நடக்கிறது, மற்றவர்களுக்கு தர்மம் செய்கிறது, மற்றவர்களிடம் இனிமையாக பேசுகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள், தியானம் செய்தல், பக்தி செய்தல், இந்த மாதிரி எந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டாலும், கர்மயோகம் செய்தல், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டாலும் இறைவனை அடையக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இறைவனை உணருங்க, வாழ்க்கை சுபிஷமாக மாறும். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி ஒன்று.
உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.